தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்களில் சிறப்பு நிலை தெய்வமாகவும் பெரும்பான்மை மக்களின் வழிபடும் தெய்வமாகவும் விளங்கும் இந்த இசக்கி அம்மன் முதன்முறையாக சென்னையில் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஓம் சக்தி நகரில் நிறுவப்பட்டுள்ளது. ஓம் சக்தி நகரில் அமைந்திருப்பதால் இந்த அம்மன் ஓம் சக்தி இசக்கியம்மன் என்ற பெயருடன் மக்களுக்கு அருள்வாளித்து வருகின்றாள். இடுப்பில் குழந்தையுடன் சாந்த சொரூபமாக காட்சியளிக்கும் இந்த ஓம் சக்தி இசக்கியம்மன் கன்னியாகுமரி மாவட்டம் முப்பந்தல் இசக்கி அம்மனின் அடிச்சுவட்டிலும் தூத்துக்குடி வாவுசி கல்லூரி அருகில் இருக்கும் வேம்படி இசக்கியம்மன் உருவ அமைப்பிலும் உருவானதாகும். குழந்தை வரம் கொடுக்கும் தெய்வமாகவும் குழந்தைகளை காக்கும் தெய்வமாகவும் கருதப்படுவதால் மக்களால் குறிப்பாக பெண்களால் பெரிதும் போற்றப்பட்டு வணங்கப்படுகின்றாள். தமிழ் மந்திரங்கள் படித்து தமிழ் முறைப்படி வழிபாடு செய்வதுடன் பெண்கள் தங்கள் கைகளால் அம்மனுக்கு அபிஷேகம் செய்வதும் வழிபாடு செய்வதும் முக்கியமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது. உலகை இயக்கும் பார்வதியின் சொரூபமான இயக்கி என்ற இந்த ஓம் சக்தி இசக்கி அம்மனை நாமும் வழிபட்டு வாழ்வில் வளம் பெறுவோம். ஓம் சக்தி, ஓம் சக்தி, ஓம் சக்தி. கள்ளிக்கு போய் இசக்கியம்மா கருணை மழை பொழியும் அம்மா, கள்ளிக்கு போய் இசக்கியம்மா கருணை மழை பொழியும் அம்மா. காலடியில் வணங்கி நின்றால் நம்ம கவலைகளை தீர்க்கும் அம்மா, உன் காலடியில் வணங்கி நின்றால் நம்ம கவலைகளை தீர்க்கும் அம்மா. வந்தாரை வாழ வைத்து மழை போல் தலைக்க வைத்து, வந்தாரை வாழ வைத்து மழை போல் தலைக்க வைத்து. காலமெல்லாம் கத்துக்கும் கள்ளிக்கு போய் இசக்கியம்மா, கள்ளிக்கு போய் இசக்கியம்மா கள்ளிக்கு போய் இசக்கியம்மா கருணை மழை பொழியும் அம்மா, கள்ளிக்கு போய் இசக்கியம்மா கருணை மழை பொழியும் அம்மா. காலடியில் வணங்கி நின்றால் நம்ம கவலைகளை தீர்க்கும் அம்மா. ஓம் சக்தி. கள்ளிக்குப்பம் அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஓம் சக்தி நகரில் எழுந்திருக்கும் வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளையின் சார்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பகுதியில் ஆன்மீக பணிக்காகவும் சமுதாய பணிக்காகவும்
வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளை நிறுவி வெற்றி விநாயகர் ஆலயமும் இசக்கியம்மன் ஆலயமும் மற்றும் நவகிரகம் திருவள்ளுவருக்கு சிலை ஔவையார் முருகன் வழிபாடு போன்ற வழிபாடுகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த இசக்கியம்மன் வழிபாடானது கன்னியாகுமரி திருநெல்வேலி நாகர்கோவில் மாவட்டங்களில் பிரசித்தி பெற்ற ஒரு தாய் தெய்வ வழிபாடாகும். இந்த தாய் தெய்வ வழிபாடை சென்னைக்கு கொண்டு வரும் சூழ்நிலையும் வாய்ப்பும் இறையர்களால் கிடைக்கப்பட்டதனால் இங்கே இந்த வெற்றி விநாயகர் அருகில் இந்த வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளை நிர்வாகத்தின் கீழ் இந்த இசக்கியம்மன் கோவில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த இசக்கியம்மன் கையில் குழந்தையுடன் சாந்த சுரூபமாக காட்சியளிக்கின்றார். இந்த இசக்கியம்மனானது உப்பந்தல் இசக்கியம்மன் கோவிலின் அடிச்சுவற்றிலிருந்தும் தூத்துக்குடி வவுசி கல்லூரி அருகில் இருக்கும் மேம்படி இசக்கியம்மனின் உருவ அமைப்பிலும் உருவானதாகும். இந்த இசக்கியம்மன் ஒரு கையில் சூலமும் ஒரு கையில் குழந்தையும் ஒரு சேர அமைய பெற்றுள்ளாள். அதாவது மனிதருக்கும் உயரமும் இருக்க வேண்டும், அதே நேரத்தில் அன்பும் இருக்க வேண்டும். அதை உணர்த்துவதற்காக இந்த அம்மனின் திருவுருவம் அமைந்திருக்கிறது. குழந்தைகளை காக்கும் தெய்வமாகவும் குழந்தை வரம் கொடுக்கும் தெய்வமாகவும் இந்த இசக்கியம்மன் வழிபடப்படுகிறார். முக்கியமாக இந்த அறக்கட்டளையில் செயல்படும் இந்த கோவிலில் வெற்றி விநாயகர் மற்றும் இசக்கியம்மனுக்கு திருமுறை வழிபாடு நடைபெறுகிறது. தூய தமிழில் தமிழ் அர்ச்சனை, தமிழ் மந்திரங்கள், தமிழ் வழிபாடு மட்டுமே இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் இசக்கியம்மன் கோவிலில் பெண்களும் குழந்தைகளும் அவரவர்கள் தங்கள் கைகளாலேயே அர்ச்சனை செய்வதும் அபிஷேகம் செய்வதும் இங்கு முறையாக நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் இந்த கோவில் என்பதால் பொதுமக்கள் பக்தர்கள் வெளி ஊர்களிலிருந்தும் வெளி மாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் இங்கு வருகிறந்து அவரவர்கள் தங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து செல்கின்றனர். எனவே இந்த கோவிலில் ஆடி மாதம் 3 நாட்கள் சிறப்பாக திருவிழா நடைபெறும். இந்த 3 நாள் திருவிழாவும் தமிழ் சார்ந்த திருவிழாவாகவே, தமிழ் கலாச்சார பண்பாடுக்கு தகுந்த கலாச்சார திருவிழாவாகவே நடைபெறும். தமிழும் ஆன்மீகமும் இரு கண்களாக போற்றும் இந்த எங்கள் ஆன்மீக அறக்கட்டளை தமிழையும் ஆன்மீகத்தையும் ஒரு சேர இந்த பகுதி மக்களுக்கு நல்வழிப்படுத்தி செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. அம்மையே போற்றிவோம், ஓம் அன்புக்கு அரசியே போற்றிவோம், ஓம் அறிவுக்கு சுடரே போற்றிவோம், ஓம் பெண்டிற்கு இணையே போற்றிவோம், ஓம் பிள்ளைக்கு துணையே போற்றிவோம், ஓம் அண்டினோர்க்கு அரசே போற்றிவோம், ஓம் ஆனந்த வள்ளியே போற்றிவோம், ஓம் கற்பிணி காவலே போற்றிவோம், ஓம் அற்புத தீபமே போற்றிவோம், ஓம் பொற்புடை தாயே போற்றிவோம், ஓம் புகலிடம் தருபவளே போற்றிவோம், ஓம் அம்பிகை அவதாரி போற்றிவோம், ஓம் அபிராமி தாயே போற்றிவோம், ஓம் நம்பிக்கை நாயகியே போற்றிவோம், ஓம் நம்பினோர் வாழ்விப்பாய் போற்றிவோம், ஓம் உன்னையே நம்பினோம் போற்றிவோம், ஓம் உலகமே உன் கையில் போற்றிவோம், ஓம் உப்பந்தல் காரியே போற்றிவோம், ஓம் உப்புற மாரியே போற்றிவோம், ஓம் கருணைக்கு பொருணையே போற்றிவோம், ஓம் காருண்ய மாதே போற்றிவோம், ஓம் நினைப்போர்க்கு நிழலே போற்றிவோம், ஓம் நிம்மதி பொழிலே போற்றிவோம், ஓம் உயிர்களை காப்பாய் போற்றிவோம், ஓம் உண்மைக்கு அரணே போற்றிவோம், ஓம் அவைக்கு அமர்ந்தாய் போற்றிவோம், ஓம் அன்புக்கு உகந்தாய் போற்றிவோம், ஓம் திக்கெல்லாம் இயக்குவாய் போற்றிவோம், ஓம் திசையெல்லாம் ஆழ்வாய் போற்றிவோம், ஓம் புத்திரம் தருபவளே போற்றிவோம், ஓம் புண்ணியம் பார்ப்பவளே போற்றிவோம், ஓம் காரண காரணி போற்றிவோம், ஓம் காரண நாரணி போற்றிவோம், ஓம் ஓங்கார உருவமே போற்றிவோம், ஓம் ஆங்கார சக்தியே போற்றிவோம், ஓம் தாங்காத துயர் தீர்ப்பாய் போற்றிவோம், ஓம் தாங்கும் மனத்தாலே போற்றிவோம், ஓம் என்னும் நீ இயலும் நீ போற்றிவோம்,
ஓம் இதயம் நீ உதயம் நீ போற்றிவோ. நாங்கள் இங்கே அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் கங்கை நகர்லேருந்து வந்திருக்கோம். இசைக்கு அம்மனை தரிசனம் பண்ணுறதுக்காக ஃபேமிலியோடு வந்திருக்கோம். இங்கே கோயில் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக நல்லா பண்ணியிருக்காங்க, தரிசனமும் நல்லா சிறப்பாக இருந்தது. எல்லாரும் ஃபேமிலியோட குழந்தைங்க கூட்டிகிட்டு வந்து சாமி தரிசனம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். சுவாமி தரிசனம் பண்ணும்போது நல்லா சிறப்பாக இருக்குது, மனசும் நல்ல ஒரு நிம்மதியாக இருக்குது. இசைக்கம்மா வந்ததே பெரிய விஷயம். இந்த எல்லையில் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அம்மா நாங்கள் நைட்டு ஒரு நைட்டு வச்சு வைக்கக்கூடாதுன்னு நாங்கள் அம்மாவை, அப்புறம் நம்ம எல்லையில் வெளியே தான் வைக்கணும் நாங்கள், ஆனால் உள்ளே வச்சு நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக கொண்டாடினோம். ஆனால் அந்த அம்மா இருக்க இருக்க எங்களுக்கு ரொம்ப சீரும் சிறப்புமாக எல்லாருக்குமே நடந்து வந்திருக்குது. புத்திர பாக்கியம் இல்லாதவங்களாம் புத்திர பாக்கியம் கிடச்சிருக்குது. அப்புறம் எது இது நமக்கு நடக்கணுமோ எல்லாம் அந்த அம்மாட்ட வேண்டிட்டு போனாலுமே கண்டிப்பாக நடக்குது. ஆனால் வந்து பொறுமையாக இருந்து நம்ம வந்து அதை பராமரிக்கணும். ஐயோ நடக்கலையே நடக்கலையேன்னு வேதனை படக்கூடாது யாருமே. அந்த அளவில் அந்த அம்மா வந்து பொறுமையாக நிதானமாக தான் செய்வாங்க, அதை நம்ம கடைபிடிச்சிருக்கிறோம். அப்புறம் அந்த அம்மா அது ஒவ்வொரு திருவிழா நேரத்துலேயும் நல்ல மழையும் நல்ல சந்தோஷத்தையும் கொடுக்குறாங்க, எந்த கஷ்டமே இல்லை எங்களுக்கு. இந்த இலையில் வர சொல்ல அவ்வளோ நல்லா இருக்குது. செவ்வாய் வெள்ளிக்கிழமை எந்த கோயிலுமே விசேஷம் நடக்காது. நம்ம கருவறைக்குள்ளே வந்து 108 போற்றியுவோம் சொல்லி அந்த அம்மாவே ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடுறோம். ஆனால் கல்யாணம் ஆகாதவங்களுக்காவது குழந்தை பிறக்காதவங்களுக்கு செய்வி நேர்ந்தாலும் அதெல்லாம் தடுத்து அந்த அம்மா எல்லாருமே ரொம்ப நல்லா கொண்டாடி இருக்கிறாங்க. எல்லாமே நல்லதாகவே நடந்துருக்குது. இங்கே இந்த இலையில் வர மழையும் நல்லா பெய்யுது, ரொம்ப சந்தோஷமாகவும் நாங்கள் இருக்கிறோம். எல்லாருக்குமே நியாயமாக இருக்குது. எங்கே இருந்தோ ஜனங்கள் எல்லாம் வந்து இந்த இலையில் இசைக்கமாக இருக்கிறாங்களே அது ஒரு பெரிய விஷயம். கொடனை கொடி எங்களுக்கு வந்து எங்கெங்கோ போய் நாங்கள் இருக்கிறோம், ஆனால் வந்து நம்ம இலையிலே இருக்கிறாங்களேன்ட்டு எங்கே இருந்தோ ஊர்லேருந்தெல்லாம் கூட வந்திருக்கிறாங்க. எல்லாருமே வந்து எல்லாருமே நாங்களும் நல்லா இருக்கிறோம். நான் வந்து இங்கே இந்த ஏரியாவுக்கு இப்போ புதுசாக வந்து இங்கே வந்திருக்கிறோம். ஸோ இந்த கோயிலுக்கு வந்து செகண்ட் டைம் தான் வரோம். ஸோ இது முன்னாடி போனோம், செவ்வாய்க்கிழமை ஃபஸ்ட் டைம் வந்தோம். ஸோ வந்ததில் பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் எல்லாருமே வந்து நல்லாயிருக்கு, அமைதியாகவும் இருக்குது. ரெண்டாவது வந்து புதுசாக வரவங்களுக்கு அவங்க கையால் பூஜை செய்ய சொல்கிறாங்க. ஸோ அம்மனுக்கு வந்து 108 மந்திரங்கள் சொல்லி நம்ம கையாலேயே வந்து புதுசாக வரவங்க கையால் பூஜை செய்ய சொல்கிறாங்க, அர்ச்சனை செய்ய சொல்கிறதுங்கிறது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இங்கே. ஸோ இது மற்ற கோயிலில் நாங்கள் எதுவும் இந்த மாதிரி பார்த்ததில்லை, பட் அது ஒரு புது அனுபவமாக இருந்தது. ஸோ இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வந்திருக்கிறோம். ஸோ வாரத்தில் ரெண்டு நாள் செவ்வாய் அண்டு வெள்ளி வந்து இங்கே நல்ல சிறப்பான பூஜை பண்ணுறாங்க. ஸோ எல்லா பக்தர்களுக்கும் முடிஞ்சு, அதாவது பூஜை முடிஞ்சு திரும்ப வீட்டுக்கு போகும்போது பிஸ்கட் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பசி டைம் பசி ஆத்துற மாதிரி ஒரு சில ஸ்நாக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நாங்களும் அம்மன்கிட்ட சில வேண்டுதல்கள்லாம் நல்லது நடக்கணும்னு சொல்லிட்டு வந்துருக்குறோம். அம்மா எங்களுக்கு வந்து கருணை காட்டணும்னு வேண்டிக்கிறோம் அம்மாக்கிட்ட. அம்மாவை பார்க்கும்போது ஒரு நல்ல திருப்தி கிடைக்குது. ஸோ இங்கே பூஜையும் வந்து நல்லா இருக்குது, அதாவது எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளால் ஃப்ரீயாக சாமி கும்பிட முடியுது. ஓம் சக்தி இசக்கி அம்மன் ஆலயம் அம்பத்தூர் கள்ளிக்குப்பத்தில் வந்து நம்ம வந்திருக்கோம் இப்போது. ஸோ இங்கே ஒளிப்பதிவாளர் வந்து சொன்னார் இந்த கோயிலுடைய சிறப்பு எப்படி இருக்குன்னு, நீங்கள் எப்பப்போல்லாம் அந்த கோயிலுக்கு வந்துக்கிறீங்க அந்த மாதிரி கேட்டிருந்தாங்க. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டுடைய வீடு வந்து இங்கே இருக்குது, அம்பத்தூர் கள்ளிக்குப்பம். ஸோ அங்கே வரும்போது வந்திருக்கேன். இது வந்து நான் ஒரு 5th to 6th டைம் வரேன். ஸோ இந்த கோயிலில் மற்ற கோயிலுக்கும் இந்த கோயிலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா, தமிழுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அந்த கோயிலில். கோயில் கருவறை வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சென்னையில், நான் வந்து பறந்து வளர்ந்தது எல்லாமே சென்னை தான். இசக்கி அம்மன் ஆலயம் வந்து நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்ல. சென்னையில் நிறைய கிராம தேவதைகள், ஸோ மாரியம்மன், செல்லியம்மன், எல்லையம்மன் அந்த மாதிரி தான் பார்த்துருக்குறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இசக்கி அம்மன் வந்து புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு வந்து பார்த்துருக்கேன். இங்கே வந்து ஆறுமுகம் ஐயா வந்து இதை பற்றி நாங்கள் இதை பற்றி டீட்டெயில்டாக கேட்டோம். அவர் வந்து இது கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடியில் தான் இருக்குது எங்களுடைய இந்த அம்மன். அவரோட கனவுகளை வந்து இது பண்ணாலும் அவரே வந்து இதை உருவாக்கி நடத்திட்டுருக்க ஒரு அறக்கட்டளையாக இது பண்ணி பொதுமக்கள் ப்ளஸ் இங்கே இருக்கிற ஊர் கிராம மக்களுடைய ஒத்துழைப்பு ஒரு இந்த ஓம் சக்தி நகர்னு ஒன்று உருவாக்கி இதில் பண்ணிட்டுருக்காரு. ரொம்ப சீரும் சிறப்பாக பண்ணுறாரு. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஔவையாருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் திருவள்ளுவருக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து உள்மாட வீதி சுற்றி வரும்போது
ஃபுல்லாக தமிழ் தமிழில் தான் அவங்களுக்கு அர்ச்சனை பண்ணுறது எல்லாமே தமிழ். ப்ளஸ் தமிழ் எழுத்துக்கள்லாம் நிறைய கொடுத்துருக்குறாங்க, தமிழ் மந்திரங்கள் தான் கொடுத்துருக்காங்க. குழந்தைங்களாம் வந்து பார்த்தாங்கன்னா வந்து அவங்களுக்கு ரொம்ப என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். தமிழுக்கு வந்து எந்த அளவுக்கு முக்கியத்துவம் அந்த கோயிலில் கொடுத்துருக்குறாங்கன்றது நல்லா தெரியுது. ப்ளஸ் மற்ற கோயிலில் வந்து நிறையா விக்கிரகங்கள்லாம் இருக்கும். ஸோ முருகர், பெருமாள், ஆஞ்சநேயர் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. விநாயகர், இந்த அம்மன் இசக்கி அம்மன், ப்ளஸ் நல்லா ஸ்பேசியஸான இது. ஸோ ஒரு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான இது அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ நம்ம வந்து மனசார அம்மனை வந்து வேண்டிட்டு அதுக்கான விரதமோ இல்லை வந்து அதுக்கான வழிபாடுகளோ பண்ணி நம்மளே நம்மளோட கைக்கு நம்மளால் முடிஞ்சதை வாங்கி அம்மனுக்கு நம்மளே வந்து சாத்தி நம்மளே வந்து பண்ணுறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே அனுமதி இருக்குது. வேறு எந்த கோயிலையும் அந்த மாதிரி பண்ணுறதா தெரில. ஸோ ரொம்ப சிறப்பாக நடத்துகிறாரு. ஐயாவுக்கும் இந்த கோயில் நிர்வாகத்துக்கும் என்னோடய சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்கள் ஒரு 25 வருஷமாக இங்கே தான் இருக்கோம். நாங்கள் இந்த ஏரியாவில் தான் இருக்கோம். நான் இப்போ இந்த கோயில் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே இந்த ஏரியாவில் தான் இருக்கோம். நாங்கள் இப்போ வேண்டுதல் வந்து பொங்கல் வைக்கணும்னு வேண்டியிருந்தோம். நாங்கள் அம்மனுக்கு நல்லபடியாக கல்யாணம் ஆகணும் அப்படின்றதுக்காக எங்கள் அம்மா வேண்டுதல் வச்சுருந்தாங்க. அதுக்காக இந்த கோயிலுக்கு வந்து சன்னதிக்கு வந்து இசக்கியம்மன் கோயிலில் வந்து பொங்கல் வச்சுருக்கோம் நாங்கள். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமெலாம் நல்ல விசேஷமாக இருக்கும். அதுவும் ஆடி மாதம் வந்து அம்மனுக்கு கூழ் வார்த்து வச்சு வேண்டுதல் வைக்கிறது நல்லதாக இருக்கும். கூழ் ஊற்றுவாங்க நல்லபடியாக வேண்டுதல் வச்சு. ஆ, எல்லோரும் ஆ வெளியூர் மக்கள்லாம் வருவாங்க. அம்மனோட சக்தி எல்லாத்துக்குமே இங்கே வரவங்க வந்து மற்றவங்களுக்கும் சொல்லி இது பண்ணுவாங்க. இங்கே ஆடி மாதம் நல்ல விசேஷமாக இருக்கும். முளைப்பாறை எல்லாமே எடுப்பாங்க. ஒரு 3 வாரம் நல்லா இது பண்ணுவாங்க. ஃபங்க்ஷன் போல் ஒரு 1 வீக் வைப்பாங்க. ஆ, கூட்டம்லாம் நிறையா இருக்கும். போலீஸும் வந்து பாதுகாப்பும் கொடுப்பாங்க. அதெல்லாம் எந்த சாமி எல்லாம் நல்லா ஊர்கள்லாம் வரும். வேண்டுதல்லாம் எல்லாம் கூப்பிடாதவே வராங்க. நிறைய பேர் இந்த ஸ்ட்ரீட்லேயே நிறைய பேர் வராங்க. எல்லாம் நல்லது நடக்குது. யாரையும் வற்புறுத்தியெல்லாம் கூப்பத்தில்லை இந்த கோவிலில். அவங்களே வரது தான். ஓம் ஓம் குங்கும காரியே போற்றிவோம். ஓம் குலக்கொடி குழந்தே போற்றிவோம். ஓம் சக்திக்கு சக்தியே போற்றிவோம். ஓம் சக்தியே தாயே போற்றிவோம். ஓம் பக்தியின் உருவே போற்றிவோம். ஓம் பக்திக்கு பரிவே போற்றிவோம். ஓம் நிலையாவும் ஆனாய் போற்றிவோம். ஓம் நிச்சயம் நீயே போற்றிவோம். ஓம் கலையாவும் உனக்குள்ளே போற்றிவோம். ஓம் கருணையே வடிவே போற்றிவோம். ஓம் வீரத்தின் நாயகியே போற்றிவோம். ஓம் வெற்றி விநாயகர் அருகில் அமர்ந்தாய் போற்றிவோம். ஓம் மாய ரூபிணி போற்றிவோம். ஓம் மாசிலா அரசியே போற்றிவோம். ஓம் தங்கமலை அரசியே போற்றிவோம். ஓம் தாட்சாயணி தாயே போற்றிவோம். ஓம் சமத்துவ சமத்தே போற்றிவோம். ஓம் சத்திய மங்கையே போற்றிவோம். ஓம் முத்தொழில் புரிவாய் போற்றிவோம். ஓம் முன்னவர் வழிபாடே போற்றிவோம். ஓம் முக்கன் முதல்வியே போற்றிவோம். ஓம் மூவேந்தர் துதித்தவளே போற்றிவோம். ஓம் அறிவுரை கொடுத்தவளே போற்றிவோம். ஓம் அமைதியை காத்தவளே போற்றிவோம். ஓம் புத்திக்கு திருத்தமே போற்றிவோம். ஓம் போருக்கு நிறுத்தமே போற்றிவோம். ஓம் ஆதியே சோதியே போற்றிவோம். ஓம் ஆதி தெய்வமே போற்றிவோம். ஓம் உடுக்கை ஒளியாலே போற்றிவோம். ஓம் இடுக்கன் களைபவளே போற்றிவோம். ஓம் செய்வினை தவிர்ப்பாய் போற்றிவோம். ஓம் நல்வினை தருவாய். இப்போ அம்மாவை இசைக்கு அம்மாவை நாடி வந்தவங்களுக்கு ஒரு குறை இல்லாமல் நல்லபடியாக வச்சுக்கிறாப்பா. கேட்ட வரத்தை கண்டிப்பாக தந்துடுறா. இதுவே எங்களுக்கு போதுமானது. இந்த ஊர் எல்லை மக்களை எல்லாரையும் நல்லாவே கவனிச்சிக்கிறாவோ. இங்கே இருந்து ஒருத்தருக்கும் ஒரு குறை இல்லாமல் வச்சுக்கிறா. அதுவே எங்களுக்கு போதுமானது. நல்ல அப்படியாவே நடக்குதுப்பா. நம்ம நினச்சி அந்த அம்மா கிட்ட வந்து குறையை சொன்னால் கண்டிப்பாக நிறைவேற்றுறா. இந்த கோவில் திறந்ததுலேருந்து அந்த அம்மா நல்லபடியாக எல்லாரையும் நல்லபடியாக வச்சுருக்காங்க. என் 3 பிள்ளைங்களுக்கு இந்த அம்மா தான் நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி வச்சாங்க.
எல்லாரும் நல்லா சிறப்பாக இருக்கிறாங்க. எல்லா மக்களும் நல்லா விரும்பி வராங்க. இந்த கோவில் நல்ல முறையாக எல்லா மக்களையும் நல்லபடியாக நடத்தி வரணும் என்று நான் நினைச்சுக்கிறேன். Thank you.
நற்றுணையாவது நமச்சிவாயவே பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அருமறை ஆரங்கம் பூவினு கருங்கலம் பொங்கு தாமரை ஆவினு கருங்கலம் அருமறை ஆரங்கம் கோவினு கருங்கலம் கோட்டமில்லது கோவினே கருங்கலம் கோட்டமில்லது நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே நாவினு கருங்கலம் நமச்சிவாயவே விண்ணுரடுக்கிய விரையின் விண்ணுரடுக்கிய விரையின் வெழல் உண்ணிய போயிலவை ஒன்றுமில்லையா விண்ணுரடுக்கிய விரையின் வெழல் உண்ணிய போயிலவை ஒன்றுமில்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றிருப்பது நமச்சிவாயவே நன்னி நின்றிருப்பது நமச்சிவாயவே ஏ
இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. இன்னொரு பாட்டு பாடுங்க, கடைசி பாட்டு. மாப்பினை தழுவிய மாதொரு பாகத்தன், மாப்பினை தழுவிய மாதொரு பாகத்தன், பூப்பினை தேர்ந்தடி பொருந்த கைதொழ, மாப்பினை தழுவிய மாதொரு பாகத்தன், போப்பினை தேர்ந்தடி பொருந்த கைதொழ, நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து, நாப்பினை தழுவிய நமச்சிவாய பத்து, ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கையில்லையே, ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கையில்லையே. அறக்கட்டளை மூலமாக மாணவர்களுக்கு திருக்குறள் பயிற்சி பள்ளியும் சிலம்பாட்டம் பரதநாட்டியம் போன்ற பல நமது பாரம்பரிய கலைகளையும் கற்றுத்தருகிறோம். இந்த பகுதி வாழ் மக்கள் இதை பயன்படுத்தி கொண்டு மாணவ மாணவர்கள் சிறப்பாக பயனடைந்து வருகின்றனர். ஆடி திருவிழாவில் சிலம்பாட்டமும் பரதநாட்டியமும் கரகாட்டம் மற்றும் கிராமப்புற நடனங்கள் கிராமப்புற கிராமிய கலைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இங்கே நடைமுறைப்படுத்தப்படுகிறது. மேலும் குழந்தை வரம் வேண்டி வரும் பெண்கள் மற்றும் திருமண வரம் வேண்டி வரும் பெண்களுக்கு இங்கே அவர்கள் தங்கள் கைகளாலேயே அர்ச்சனை செய்தும் அவர்கள் கைகளாலே வழிபாடு செய்வதாலும் அவர்களுக்கு முழு மன திருப்தி ஏற்படுகிறது. இங்கே தினசரி வழிபாட்டில் நமது அறக்கட்டளை பொருளாளர் பஞ்சநதம் அவர்கள் தினசரி திருமுறை வழிபாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருமுறை வழிபாட்டின் மூலமாக நல்ல மாற்றங்களும் பொதுமக்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ப நல்ல செயல்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓம் சக்தி. இந்த அம்மன் வந்து விநாயகர் வந்து நம்ம ஏற்கனவே விநாயகர் கோயில் ஸ்தாபிதம் பண்ணிட்டோம். விநாயகர் தெற்கு நோக்கி அமைந்திருக்கிறார். அதனால இந்த அம்மன் வந்து கிழக்கு நோக்கி, இசைக்கு அம்மன் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது. இங்க வந்து விநாயகர் சுத்தி மகாவிஷ்ணு, துர்கை அம்மன் தட்சிணாமூர்த்தியும், ஈசானிய மூலையில் நவக்கிரக சன்னதியும் அமையப்பெற்றுள்ளது. இசைக்கம்மனை சுற்றி பரிவார தெய்வங்களாக நமது தமிழ் மூதாட்டி ஔவையாருக்கும், நமது நமது திருமறை உருவாக புதுமறையாக திருவள்ளுவருக்கும், திருக்குறள் தந்த திருவள்ளுவருக்கும் சிலை அமைத்து இங்கு வழிபாடு செய்யப்படுகிறது. மேலும் முருகரும் இங்கு அம்மன் சன்னதியில் முருகரும் இடம்பெற்றிருக்கிறார். அது அந்தந்த நாட்களில் அவர்களுக்கு சிறப்பு செய்து சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. குழந்தைகளுக்கும் மாணவர்களுக்கும் ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் போன்ற தமிழ் இலக்கியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. திருவள்ளுவருக்கும் சிறப்பு பூஜையும், ஔவையாருக்கு சிறப்பு பூஜையும் வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இசைக்கம்மனுக்கு நடைபெறும் போது அந்த பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இசைக்கிய பண்றதுன்னு ஆமா, அதாவது இசைக்கம்மன் வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் அதிகமாக இருந்தாலும் சென்னைக்கு முதல் முதலாக நாங்கள் 2005 ஆண்டு இந்த இசைக்கம்மன் இங்கு நிறுவினோம்.
இசைக்கம்மன் தனி சன்னதியாக சென்னையில் இங்கு மட்டுமே இருக்கிறது. மற்ற ஒரு சில இடங்களில் மதுரவாயலில் திரைப்பட சண்டை பயிற்சியாளர் திரு கணக்கணன் அவர்கள் சுடலை மாலாசாமி இசைக்கம்மன் கோவில் நிறுவியிருக்கிறார்கள். அதே போல ஒவ்வொரு இடங்களிலும் இசைக்கம்மன் தற்சமயம் சென்னையில் வளர்ந்து வந்து கோயில்கள் அதிகம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் வெற்றி விநாயகர் சங்கரசதி பூஜையும் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. அதே போல மாதாந்திரமாக பௌர்ணமி பூஜையில் பௌர்ணமி அன்று விளக்கு பூஜை இந்த கோவிலில் நடைபெறுவது சிறப்பு அம்சமாகும். அடுத்தபடியாக நவராத்திரி திருவிழா 10 நாட்கள் இசைக்கம்மனுக்கு சிறப்பாக நடைபெறும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிறப்பு அலங்காரத்தில் இசைக்கம்மன் காட்சி தருவாள். அது மட்டுமில்லாது தமிழ் புத்தாண்டு, தைப்பொங்கல் மற்றும் ஆங்கில புத்தாண்டு தினங்களிலும் மற்ற சிறப்பு நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் விமர்சையாக நடைபெறும். முக்கியமாக திருவிழா என்று பார்க்கும்போது ஆடி மாதம் 3 நாட்கள் சிறப்பாக இந்த கோவிலில் திருவிழா நடைபெறும். ஆமா, இந்த குழந்தை பாக்கியத்திற்காக வேண்டி இருப்பவர்கள் திருமணம் ஆகாதவர்கள் மிச்ச இது தேவைப்படும் வேண்டுதல்கள் தேவைப்படுபவர் வருவா வந்தாலும் இந்த 2 காரியங்களுக்காக வருபவர்கள் மிகவும் அதிகமாக இருக்கிறார்கள். அதாவது பரிகார ஸ்தலம் என்று சொல்லுவதை விட வேண்டுதல் நிறைவேறும் ஸ்தலமாக இருக்கிறது. அதாவது இந்த அறக்கட்டளை வந்து ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் நாங்கள் நடத்துகிறோம். நீங்களே பார்த்துருப்பீங்க நிகழ்ச்சியில் யாருனாலும் மகளிரே கோயிலுக்குள்ளே போய் அர்ச்சனை பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க. இவங்க கோயிலுக்குள்ளே போகக்கூடாது, எந்த கட்டுப்பாடும் இல்லை. முழுக்க முழுக்க தமிழ் வழிபாடு, எல்லோரும் சமம் என்பதை இந்த கோவிலில் நாங்கள் பிரதானமாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆமா, இங்க வந்து இந்த கோவில் தலைமரமாக வேப்ப மரம் இருக்கிறது. இந்த வேப்ப மரத்தில் இந்த குழந்தை வேண்டி வருபவர்கள் திருமணம் தடை நீங்குபவர்கள் வந்து இந்த குழந்தை தொட்டில் பிள்ளை கட்டுவார்கள். திருமணத்திற்காக வேண்டிய கயிறு அவர்களுக்கு விருப்பப்பட்ட பரிகாரங்களை செய்து செல்கிறார்கள். அதாவது இசைக்கியம்மன் ஒரு முற்காலங்களில் ஒரு உக்கிரமான தெய்வமாக வழிபடப்பட்டு வந்தாலும் தற்காலங்களில் அவங்கள உருவ அமைப்புகள் முன்னாடி என்னன்னா எப்போதும் நம்ம ஆற்றலை விட பெரிய ஆற்றல் இருந்த ஒரு தெய்வம் தான் நம்மளை காப்பாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை மக்களிடம் இருந்ததால் அதை ஒரு வீரமான ஒரு தெய்வமாக வழிபடுறாங்க. அடுத்தது இந்த இசைக்கம்மனை பொறுத்தவரை அதாவது நம்ம சொல்லுவோம் சாமி சாமி கும்பிடுங்க அது நல்லது நல்லது இருந்தாலும் தவறு செய்யக்கூடாது, தவறு செஞ்சால் இறைவன் வந்து நம்மளை தண்டிப்பாருங்கிற பயம் இந்த இசைக்கம்மன் கும்பிடுறவங்களுக்கு இருக்கும். அதனால இந்த இசைக்கம்மன் கோயிலுக்கு வர்றவங்க கூடுமான வரை தவறுகள் செய்ய பயப்படுவார்கள், தவறு செய்ய மாட்டார்கள், தவறு செய்திருந்தாலும் திருத்தி கொள்வார்கள். அதனால் இந்த காலப்போக்கில் அதன் உருவ அமைப்புகள் மாறி முன்னாடி வந்து மண் ஓட்டுகளாலும் மண்ணாலும் சிற்பங்களை கொஞ்சம் ஆக்ரோஷமாக வீரமாக செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது எல்லாரும் கல் அமைப்புக்கு கல் சிலையாகவும் மற்றும் வெண்கல சிலையாகவும் பஞ்சலோக சிலையாகவும் மாறி வருகிறது. இதனால் இசைக்கம்மன் தற்சமயம் தற்காலங்களில் ஒரு பெருந்தெய்வ வழிபாடாகவும் சாந்த சுரூபமாக பார்வதி தேவியின் அம்சமாக பூலோகத்தில் இருந்து மக்களுக்கு ஆட்சி புரிந்து வருகிறார். நிறைய பேர் வந்து அதை சொல்றாங்க. வெளியூர்களில் இருந்து கூட எனக்கு சில நேரங்களில் ஆச்சரியமா இருக்கும். நம்ம பூஜை பண்ற கோவில் இருக்கும், அம்மா நம்ம கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறாங்க. ஆனா வெளியூர்ல இருக்கிறவங்க எல்லாம் நிறைய பேர்கிட்ட பேசி இந்த கோவில் இந்த இடத்துல இருக்குது, நீங்க போங்க, நீங்க போய் பாருங்கன்னா அவங்க கனவுல கண்டு அதுக்கப்புறம் வலைதளங்கள்ல தேடி இந்த கோவிலை தேடி வர்றவங்க தான் நிறைய பேர். இன்னைக்கு அர்ச்சனை பண்ணவங்க வலைதளத்துல தேடிதான் ஆவடியில இருந்து ஒருத்தர் வந்தாங்க. அந்த மாதிரி வலைதளங்கள்ல தேடி தேடுறாங்க, அவங்களுக்கு கனவுல தோன்றாங்க. இசைக்கம்மன் தோன்றி இந்த இடத்துல கோவில் இருந்து நீங்க போய் பாருங்க, நீங்க இந்த வழிபடுங்க, உங்களுக்கு குறை நீடும் நீங்கும்ன்று கனவுல சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க கனவுல சொல்றத நெட்டுல தேடி பார்த்து அப்புறம் இந்த இடத்துல கோயில் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே திருப்பி அதை வந்து இங்க வழிபட்டு செல்கிறார்கள். அம்மா வந்து அவரோட குறைகளை படிப்படியாக நிவர்த்தி செய்து வருகிறார். யாரு கொடுப்பனருக்கோ அவங்கதான் வர்றாங்க.
ஆமா, எப்போதுமே தெய்வம் எல்லா நேரங்களையும் எல்லாருக்கும் எல்லா நேரங்களும் கொடுக்க முடியாது. அவர் அவர்களுக்கு கர்ம வினைகள் இருக்கிறது, அவர் அவர்கள் செய்த பாவ புண்ணியங்கள் இருக்குது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் விதிகளுக்கு உட்பட்டு தான் இறைவனையை செயல்படுத்த முடியும். அப்படி வரும்போது அவர்கள் சரணடைந்து வேண்டும் போது அவர்கள் விதிப்படியும் கர்ம வினைப்படியும் பயன் கொடுத்தாலும் சில நேரங்களில் அவர்கள் விதியையும் கர்ம வினைகளையும் குறைத்து அருள் செய்வதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. சர்ப்பமாலாம் வந்து காட்சி கொடுப்பாங்களா? அப்படி எதுவும் இங்க நடைபெறல. ஒரு சில பேர் சொல்லி இருக்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஒரு சில பேர் சொல்லி இருக்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். சென்னை அம்பத்தூர் ஓட்டி பேருந்து நிலையத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர், சென்னை அம்பத்தூர் ஓட்டி பேருந்து நிலையத்திலிருந்து செங்குன்றம் செல்லும் நெடுஞ்சாலையில ஓட்டி பேருந்து நிலையத்திலிருந்து 3 கிலோமீட்டர், கள்ளிக்குப்பம், கள்ளிக்குப்பத்திலிருந்து 1 கிலோமீட்டர் மேனாம்பேடு ரோட்ல தெற்கு நோக்கி வந்தால் ஓம் சக்தி நகர். நம்ம கோயிலை பொறுத்தமட்டில் காலையில 5:30 to 6 மணிக்கு திறந்துருவோம். நம்ம மதிய நட சாத்திரங்கிறதே கிடையாது நம்ம கோயில்ல. ஏன்னா வெளியூர் பக்தர்கள் நிறைய பேர் இங்க வந்து வர்றதுனால நட சாத்தவே மாட்டோம். கோயில் விளக்கேறியும் நம்ம பூஜைகள்லாம் முடிச்சு ஒரு 10 மணிக்கு போயிட்டு இருந்தோம். சாயந்தரம் 8 மணி வரை, காலை 6 மணிலிருந்து இரவு 8 மணி வரை கோயில் திறந்தே இருக்கும். நாங்க பூசாரிகள் வேலை செய்வர்கள் எங்க வெளியில் சென்றிருந்தாலும் கோயில் தொடர்பு தொலைபேசி எண்கள் இருக்கிறது, உடனே தகவல் தெரிவித்தால் யாராவது வந்து பூஜை செய்து கொடுப்போம். மேலும் இந்த கோயில் வந்து நாங்க அறக்கட்டளை உறுப்பினர்களே தொண்டு செய்து வேலைக்கு பணியாட்கள் ஆட்கள் இல்லாமல் தொண்டு மூலமாக எல்லாரும் இந்த நிர்வாகத்தை நடத்தி வருகிறோம். கோயிலுக்கு ஒரு பக்தர்களே ஒவ்வொரு வேலையும் செய்து தொண்டு செய்து சிறப்பாக வழிபாடு நடைபெற உதவி செய்து புரிகிறார்கள். ஆமா, அதாவது நிறைய பேர் வெளியூர்ல இருந்து வர்றதுனால அவங்க முன்கூட்டியே தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அங்க இந்த தேதியில வரலாமா, எப்போ வரலாம், என்னன்னு விசாரித்துக் கொள்வார்கள். அவர்களுக்கு சரியான வழிகாட்டுதலை செய்து அவர்கள் எப்ப விருப்பப்பட்டும் நேரங்களில் அவர்களுக்கு சிறப்பு பூஜை சிறப்பு வழிபாடுகளை செய்து கொடுக்கிறோம். என்னோட நான் வந்து வெற்றி விநாயகர் ஆன்மீக அறக்கட்டளையின் செயலாளர் இ ஆறுமுகம்.